எதையும் செய்யும் ஆற்றல் நம் உடம்பிற்கு இருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆணை பெண்ணாக்கலாம், பெண் ஆணாக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். அவ்வளவு வல்லமை இந்த உடம்புக்கு இருக்கு. மனிதனுக்கு மனிதனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இங்க இருந்துகிட்டே இருக்கலாம், கையை நீட்டின அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டிற்கு உணவு போல எடுக்கலாம். இங்கிருந்து கை நீட்டினால் பல கோடி மைலுக்கு கை நீளும். அந்த அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்கு. இங்கிருந்து கண்ணை மூடி பார்த்தால் கொடான கூடிய அண்டங்களோட இயக்கத்தை இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கிருந்து கண்ணை மூடினால் கடல்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லா நீர்வாழ் ஜந்துக்கள் பூராவும் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்கிருந்து பார்த்தால் உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம். அந்த வாய்ப்பு இருக்கியா? இவ்வளவு வாய்ப்பா இருக்கு மனிதனுக்கா? ஐயோ, உன்னுள்ள இருக்கு, உன்னுள்ள இருக்கு அந்த சக்தி. உனக்கே தெரியாம இருக்குடா. ஐயோ, அற்புத சக்தி. நீ கடல் கண்ணை மூடி பார்த்தா கடவுளுக்குள்ள என்னென்ன இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்று நீருக்கு நீர்மூழ்கி கப்பல் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 50 அடி 60 அடி மீன் அப்படியே போயிட்டே இருக்கும். பல்வேறு ஜீவராசிகள்லாம் பல்வேறு ஜீவராசிகளை இருந்து பார்த்துக்கிட்டே ரசிக்கலாம். சில அண்டங்கள் வந்து சில அண்டங்கள் எப்படி இருக்கும்னா அப்படியே அனல் கக்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே தள்ளப்படன்னு எருமலை குதிச்சுட்டே இருக்கும். சில அண்டங்கள் அப்படியே ஐசிக்கிட்டே நிற்கும். அப்படியே அசையாமல் இருக்கும். ஒவ்வொரு அண்டமும் பல கோடி மைல் அகலத்துக்கு இருக்கும். அப்படி அந்த அந்த அண்டங்களை இங்கிருந்து பார்க்கலாம். இவ்வளவு வாய்ப்பு மனுஷனுக்குள்ளே இருக்கியா? நீ ஓ பக்கத்து வீட்டுக்கு உனக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுக்கு உனக்கு தெரியாது. அவன் இந்த உலகத்தில் பூரா கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னா ஒன்றே ஒன்று. ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, அந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுக்கணும்ப்பாண்ணா. தர மகனே, நான் அதுக்கானே இருக்கிறேன், என்னை கூப்பிடு. நீ புண்ணிய செஞ்சால் தான் நான் அருள் செய்ய முடியும். நான் அதுக்கு நான் அதுக்கு தான் காத்துட்ருக்கேன். நீ கண்ணை மூடி இந்த உலகத்தை பார்க்கலாம். அந்தரமெங்கு அறிவோம், மற்ற அதனால் அதன் மற்ற அதனில் அண்ட மடுக்கடுக்காய் அமைந்த உலக அறிவோம், அங்கே உந்துரும் பொருள் பெண்ணும் நிலை அறிவோம்னார் ராமலிங்க சாமிகள். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா அண்டங்களையும் இங்கேருந்தே பார்க்கலாம். உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் இங்கேருந்தே பார்க்கலாம். உலகத்திற்கு எல்லா ரகசியங்களும் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ வாய்ப்பு மனிதனுக்குள்ளே இருக்குயா? தட்டி எழுப்பணுமே, தட்டி எழுப்பணும். யார் துணை கேடும்? யாராவது ஒருத்தன் துணை வேணும்ல? இந்த அறிந்தவன் தெரிஞ்சவன் சொல்லணும்ல? இல்லைன்னா அது வாய்ப்பு கிடைக்குமா? அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதாவது தான் ஒன்றே ஒன்று அண்ணாதான் தான். அதுக்கு புலாலும் இருக்கணும், உயிர் கொள்ளுது. அதுக்கு ஆசை நீ கேட்கணும். நான் புலால் உண்டுன்ற பழக்கத்தில் விடுபட வேண்டும், நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். நான் உயிர் கொலை செய்வதில் நாட்டு உணவனாக இருக்கிறேன், அதுலேருந்து விடுபட வேண்டும்ண்ணா. என்னென்ன கொனைக்கிட்டு இருக்கு, ஏன் பொறாமல் இருக்குது, வஞ்சனை இருக்குது, பிற பட்டம் தட்ட நினைக்கிறேன், பிற அவமதிக்க நினைக்கிறேன், கோபம் கொடுமையாக இருக்குண்ணா. இதெல்லாம் இது கிடையாது. பாவத்தின் சின்ன கோபம், பொல்லாத காமியுமே இது பாவத்தின் சின்னம், பொல்லாத வறுமையே பாவத்தின் சின்னம். அவனா அமைதி இல்லை பாவத்தின் சின்னம், குடும்பத்து நிம்மதி இல்லை பாவத்தின் சின்னம், பல்வேறு பிரச்சனைகள் பாவத்தின் சின்னன். இது மாதிரி இருந்தால் என்ன சின்னா? இந்த வாய்ப்பு இருக்குது மனிதனுக்குள்ளே. நமக்குள்ளே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கான், புதைச்சி வச்சுருக்கான். ஆகவே நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மாதம் ஒரு கணக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.